இப்படியா சாரி கேப்ப? நீ இப்படி அவாய்ட் பண்ணுவ? ஏண்டி சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டே வா, பண்ணுவ. சொல்ல தோணாது ரிசல்ட் பாசிட்டிவா வரும் நம்பிக்கையில இருந்தடா. அதுல என்ன தப்பு இருக்கு? இது இதனடா நாங்க அப்பவே வேணான்னு சொன்னோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப கஷ்டமா இருக்குனா? டேய் மச்சான், நீ எதனடா சொன்ன? ஒருவேளை நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அவகிட்ட எதையும் சொல்ல மாட்டேன், மறந்துடுவேன்னு. அதையே பண்ணு மச்சான், வேற வழி இல்லைடா. தயவு செஞ்சு முன்னாடி இப்படி அழுது நிற்காதரா. டேய் மச்சான் அழாதரா ப்ளீஸ். என்னால அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியலடா. ஏய் மச்சான் அழுவாதடா. என்னால முடியல மச்சான். தப்பாரு, நீ அவ கூட தனியா இரு. அவளே உன்னை பார்த்துப்பா மச்சான். சொல்ல போனா இங்க நடந்தது எல்லாத்தையும் நீயே மறந்துடுவடா. அவ கூட இருந்தேன்னா அவளும் உன்னை கண்டிப்பாக மாத்திருவாடா. அவ கூட நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருமச்சான். எல்லாத்தையும் மறந்துடுறா. டேய் இங்கே எல்லாருக்குமே ஒருத்தர்கிட்ட கடைசி வரைக்கும் மறைக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் மச்சான். அந்த விஷயம் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்னு நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட விஷயந்தான் மச்சான் இது. ஒரு விஷயம் மறைக்கிறது தான் நல்லது நடக்குதுன்னா அதை நம்ம கண்டிப்பாக மறைச்சி தான் மச்சான் ஆகணும். காயமானது
ஏண்டா மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? கேவலமா இருக்கு. இல்ல, ஃபீவர். ஃபீவரா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. லைட்டா தலைவலி. ஏதாவது உளறிக்கிட்டே இரு. இல்ல, நீ ஏதோ சொல்றன்னு சொன்னல்ல, என்னது? ப்ளீஸ் சொல்லு. நாளைக்கு சொல்றேன். என்ன அப்படி அக்கறஞ்சினா ஃபங்க்ஷன்ல கேட்க வேண்டியதானே? இவ்வளவு நாள் கழிச்சு கேக்குற? பைத்தியம் மாதிரி பேசாத. அந்த மாதிரி தான நீ என்கிட்ட கேள்வி கேப்ப? அப்ப நீ பைத்தியம் ஒத்துக்கோ. ஏன்டா இப்படி என்ன சாவடிக்கிற? உனக்கு என்னதான் பிரச்சனை? பிடிக்கல. என்ன நீ இப்படி இருக்குறது? சாவ அடிச்சிருவேன். நீ என்ன பண்ணாலும் நான் அமைதியா தான் இருக்கேன். நீ எதை சொன்னாலும் சரியே தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு மாறல. இப்ப நீ ஒன்னு சொன்னியே, லவ் பண்ணும்போது இப்படியா இருந்த? எங்க இப்ப சொல்லு மாறலன்னு? என்ன மரியாதை கொடுக்குறியா? கல்யாணம் ஆக போதா? நீ எல்லா பொண்ணுங்க மாதிரி இருக்க? இதுக்காக நான் உன்னை லவ் பண்ண? ரேணுன்னு பேர்ல தான் இருக்கு. இது உன் கேரக்டரே கிடையாது. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. ஆனா நான் அப்படியே தான் இருக்கேன். போன வாரம் சண்டை நடக்கும்போது அழுதுகிட்டே போற. ரேணுவா இருந்தா அப்படியா போவா? அந்த அரகண்ட் கியூட்னஸ் எதுவுமே இல்ல, வெறும் ரொமான்ஸ். நீ கூட தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ எப்படி டார்ச்சர் பண்ணுவ? இப்ப உம்மன் இருக்க, சாப்பிட்டியா தூங்கினேன் மட்டும் தான் கேக்குற. எப்பயும் பின்னாடி தானே வந்துட்டு இருப்ப. இப்ப நீ மட்டும் எப்படி இருக்க? நீ மட்டும் ரவியாவா இருக்க? என்ன எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணுவ? எப்படி எல்லாம் வெறுப்பேத்துவ? இப்ப எதுவுமே இல்ல. மப்பள உன்னியா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. நீ என்ன பண்ற? டார்ச்சர் பண்ண போறேன், ரெடியா இரு. இந்த மெட்டல கலன் பண்ணி நான் பண்ற டார்ச்சர் இருக்கு. இறக்கி விடுறா. டேய் டேய் டேய், இது இறக்கி விடுற பயமா இருக்கு. ஐயோ டேய், வேணாம்டா ஏ, வேணாம்டா ப்ளீஸ் டா. என்ன நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண? இப்ப நீ மொத்தமா நீ டார்ச்சர் அனுவி. ப்ளீஸ் டா. ஓகே. என்ன நல்லா ஜில்லுன் இருக்கா? இதுக்கு என்னோட டிக்ஷனரியில என்ன தெரியுமா அர்த்தம்? ஓவரா பேசினா இப்படிதான்.
சரிடா சாரி, வந்து கை கொடு. ஆ கேக்ல கேக்ல, சாரி சாரி பேரி, அந்த பய கை கொடு. சரி வா வா. உகந்த காற்றில் மெதுவாய் மெல்ல பிறந்த காதலாகே, என் விரிந்த வீட்டில் நீயே நீயே. கடடா மெல்ல அனைத்த காற்று விழித்தேன், உன் அழகை பார்த்து அடைத்தாய் என் உயிரை சேர்த்து நீயே நீயே. எங்கடி கூட்டி போற? சொல்றேன். எங்க சொல்லு. ஷூ ஷூ பேசாம வா. எங்கடி என்னடி இதெல்லாம்? என்ன எல்லாம் ஓகேயா? அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல யூஸ் பண்ண எல்லாமே இதுல இருக்கு. ஒரு சின்ன விஷயம் கூட சேஞ்ச் ஆகல. எனக்கு ஏதோ டைம் மிஷினில் இருக்க மாதிரி இருக்கு. நடந்ததே திருப்பி நடந்துட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். சொல்லப்போனால் அது ட்ரையல் மாதிரி. அன்னைக்கு நம்ம பண்ண தப்பு எதுவுமே இப்போ பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ நான் பண்ணுறேன்னு சொல்ல வரியா? ஏய், நான் தப்பு பண்ணலன்னு தானடி சொன்னேன். உன்னை மட்டும் சொல்கிறேன்னா அதுக்காக தான் அர்த்தம். போதும், இதுக்கப்புறம் உன் டிக்ஷனரியில் இருக்க புது பேஜ்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை. அப்படி என்ன சாருக்கு வேற வேலை? நாம கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம கரெக்டாக டயத்துக்கு போகாமல் ஒழுங்காக தாலி கட்டல. இப்போயாச்சும் கரெக்டாக டயத்துக்கு போய் தாலி கட்டணும். மேரேஜ்க்கு அப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். ம், கண்டிப்பாக போயிடலாம். என்ன, நம்ம போனா அவங்க உள்ள விடுவாங்களான்னு தான் தெரியல. நம்ம வீட்டுக்கு வர போறதுக்கு யார் நமக்கு பெர்மிஷன் தரணும்? எங்க வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு. இதுக்கு மேல நீ அவங்க இல்லாம இருக்க வேணாம். நீ உனக்காக அவங்க கூட இருக்கியோ இல்லையோ, ஆனா எனக்காக அவங்க கூட நீ இருக்கணும். இதுக்கப்புறமாச்சும் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம். கெஞ்சுவோம், காலில் விழுவோம், என்ன வேணால் பண்ணலாம். அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் எனக்காக இங்கே வெயிட் பண்ணுறியா? ஓகே. ஹேய் ஹேய் லூசு, இப்போ எதுக்குடி அழுகுற? ஹேய், நான் எதுவும் தப்பாக சொல்லலேடி. அண்ணாதரேனும் தேங்க்ஸ். நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போ. கண்டிப்பா போலாம். அவங்க நம்மளை சேர்த்துக்கலனா ட்ரை பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணலனா கெஞ்சுவோம். முடியாதுன்னு சொல்லிட்டா கால்ல விழுவோம். பாய்ஸ் நேச்சரா? நம்ம நேச்சர், வேற வழி இல்லை, அதான் பண்ணி ஆகணும். எனக்கு லீஸ் வேணும். ஏ மச்சான், வாங்கிட்டு வண்டியா? குறா குறா குறா, சீக்கிரம் அவன் வெயிட் பண்ணுவான், நான் கிளம்புறேன். டேய், நேத்தாண்டா எனக்கு கட்டி பூச்சி நாள் தின்ந்த, அதுக்குள்ள எப்படி மாறினா? அது தெரிஞ்சா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவிய? என்னமோ பண்ணு, உள்ள பண்ணலாம். டேய் டேய் டேய், எங்க போறீங்க? டேய், மறந்தாண்டா எங்க ரூம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? மேரேஜ் ஒர்க்லாம் பார்த்து முடிச்சிட்டு அப்புறமா ஒரு நல்ல படமா பார்த்துட்டு நைட்டுக்கு வாங்க. அப்புறம் எங்களை டிஸ்டர்பன்ஸ் சொல்றியா? அந்த வார்த்தையை நான் என் வாயில சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓகேவா, படம் போட்டுருப்போம் மச்சான், சீக்கிரம் போய் பாத்துருங்க. படத்தை பார்த்துட்டு பார்க்கிங்லேயே படுத்துக்கங்க, போங்க. லொகேஷன் தாண்டா மாறி இருக்கு. அவமானம் அதே தான்.
மச்சான், நான் உன சுட்டுட்டேனே. குடு சாப்பிடலாம். இதை பத்திரமா நீயே வச்சுக்கோ. இங்க இருந்தா பிரச்சனை. இதை எங்க அவ பாத்துருவலன்னு பயமா இருக்கு. இது என் பேக்ல சேஃபா இருக்கும், கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ ஓகே? ஓகே தான். இன்னும் கொஞ்ச நாள் போனா சரியாயிடும் நினைக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேரேஜ் டிஸ்கஷன், மேரேஜ் டிஸ்கஷன். அவன் எங்க? அவன் தூங்கிட்டு இருக்கான் உள்ள. சரிவா போலாம், டைம் ஆச்சு. எங்க? நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன்னு சொன்னேன். ஓ, மறந்துட்டியா? சரி ஓகே, நான் போறேன். இரு இரு இரு, சொல்லு எங்க போறோம். ஃபர்ஸ்ட் வா சொல்றேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பரவாயில்ல, கரெக்டான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க. அப்படி என்ன அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ரு? நம்மளோட ஃபர்ஸ்ட் பிகினிங் இங்கே தான், அதனால செகண்ட் பிகினிங்கும் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும்னு கூட்டிட்டு வந்தேன். என்ன உனக்கு ஐடியா இருக்கா? சத்தியமா எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும். மேரேஜ் நடக்க போகுது, செகண்ட் லைஃப். இத விட வேற என்ன புதுசா நீ சொல்ல போறேன் எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. உன்னால கண்டுபிடிக்க முடியல. அததானடி இப்ப நானும் சொன்னேன். டேய் சொல்லிட்டு போடி குரங்கு குட்டி, நில்றி. டேய் சொல்றி என்ன? என்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்கற? லூசாடி நீ. கேட்டதுக்கு ஆன்சரை சொல்லு. என்ன எதிர்பார்க்கற? ஓபனா சொல்லணும்னா உனக்கு திமிர் ஏறிடுமே. பரவாயில்ல சொல்லு. ஆல்ரெடி திமிர் அதிகமாக தான் இருக்கு, இப்போ ஒன்றும் புதுசாக ஏறிட போறதில்ல. ஒத்துக்கிட்டா சரி. அடிச்சு சொல்லு. எல்லா சுச்சுவேஷன்லையும் என் கூடவே இரு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நான் வேணான்னு சொன்ன எதையும் நீ எதிர்பார்க்க மாட்டியா? உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா உனக்கு ஓகேவா? என்ன சொல்ற? எனக்கு சுத்தமா புரியல, ஸ்ட்ரைட்டா சொல்றி. டெஸ்ட் பத்தி தான் புரியல. இதுக்கு மேல நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட, உனக்கு நான் ஏதாவது பண்ணணும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லடி. நீ அப்படிதான் சொல்லுவ, ஆனா என்னால ஒத்துக்க முடியாது. எனக்காக நீ அவ்வளோ ரிஸ்க் எடுக்கும் போது நான் மட்டும் ஏன் உனக்கு ரிஸ்க் எடுக்க கூடாது? எனக்கு இப்பவும் பயமா தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த தடவை நம்ம நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக தான் நான் இப்ப சொல்றேன். டெஸ்ட் எடுத்துடலாம். பாசிட்டிவோ நெகட்டிவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். நம்ம இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தானே கஷ்டப்படுவோம். என்ன டெஸ்ட் கூட்டிட்டு போறியா? டேய் என்னடா? உண்மையாவா? ரொம்ப ஹாப்பியா? ஆ ரொம்ப ஹாப்பி, நான் சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல. சாரிடா. எதுக்குடி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு? போடி லூசு. மேரேஜ் முடிஞ்சோடனே அம்மா வீட்டுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு போகிறோம். என்ன ஓகே தானே? ஆ
ஓகே தா. சர்ப்ரைஸா இருக்கா? இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணல. சத்தியமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இப்ப தானே எல்லாத்தையும் மறந்துட்டு இருந்தேன். என்னால இப்ப அவகிட்ட உண்மையை கூட சொல்ல முடியாதுடா. டேய் விடுடா, பாத்துக்கலாம். என்னடா பாத்துக்கலாம்? இன்னொரு டெஸ்ட் எடுத்தா அதுவும் நெகட்டிவ் தான் வரப்போகுது. ஏற்கனவே ரிப்போர்ட் நெகட்டிவா வந்ததுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. புதுசா ஒரு டெஸ்ட் எடுத்து அதை நான் அவளுக்கு தெரியாத மாதிரி அவகிட்ட இருந்து மறைச்சு, அதுவும் நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அவ ஃபீல் பண்றத நான் பாக்கணுமா? இல்லன்னா உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்ன அவ்வளவுதான், என்னை விட்டு அவ போயிடுவா. இப்ப நான் என்ன பண்ணு நீயே சொல்ற. சொல்றா என்னடா மீட்டிங் இங்க? ஒண்ணும் இல்ல. என்ன உங்ககிட்டே சொல்லிட்டானா? இப்பதான் சொன்னான். என்ன திடீர்னு? இல்லை, நான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலேயும் வேணாம். பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஒருவேளை நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா? தெரியல, கொஞ்சம் அழுவேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன், ஆனால் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே மறந்துடுவேன். எதுக்கு இப்போ தேவலாம் பேசிகிட்டு இருக்கா? ஆ, எல்லாம் பாசிட்டிவாக தான் வரும். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, கல்யாணம் வேலை நிறையா இருக்கு. போப்போ, நீ ரெஸ்ட் எடுப்போ. ரொம்ப பண்ணாதீங்க ரவி. ஹே சிப்புடி, போடா இருமை சிப. என்னடி வீடியோ காலில் வந்திருக்க? கீழே தானே இருக்க, மேலே வா, தூங்கலாம். முடியாது. ஏன்? போன மேரேஜ் அப்போ இதே மாதிரி தான் வீடியோ கால் பேசணும், ஞாபகம் இல்லையா? ஏய், ஆமால, மறந்துட்டேன். பேசாம நீ ஒன்று பண்ணு, மொத்தமாக என்னையே மறந்துடு, இன்னும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். பாரு, இப்பெல்லாம் பேசணும்னு வச்சுக்கேன், சா அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ரவி இப்படிலாம் பேசவே மாட்டான். என்ன மட்டும் சொல்ற? நான் ரேணுவா தான் பேசுறேன். சரி, நான் மறந்துட்டேன். நான் நம்பணும்னு நீ நினைக்கிற சிச்சுவேஷன் வந்தா நம்பிதான் ஆகணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வருமான்னு தெரியல. ஏன் சொன்னா உனக்கு தான் திமிர் ஏறிடுமே. ஓ, என்னது? எல்லாம் உன் மேல நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும், நீ எதுவுமே செய்ய மாட்டே, எதுவும் மறைக்க மாட்டே. முக்கியமா நீ என்ன மறந்துடுவேன்னு சொன்னா கூட நான் நம்பவே மாட்டேன். அது எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஏன்னா உன்னால அது முடியாது. அதெல்லாம் முடியும். போடா இருமை. உண்மையா சொல்லிட்ட?
கேர்ள்ஸ் நேச்சர். தேவைப்படுற நேரத்தில் உண்மையை சொல்வோம். சரி சரி, நம்புறேன் நம்புறேன். சரி ஓகே, நான் கீழே நீ மேலே. நாளைக்கு காலையில் நீ என்னை பார்க்கறது கண்டிப்பாக மேரேஜ் அப்போ தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மீட் பண்ணவே கூடாது. கொஞ்சமாக வெயிட் பண்ணுவோம், கொஞ்சமாக மிஸ் பண்ணுவோம், அப்போ தான் காலையில் லவ் அதிகமாக இருக்கும். சரி ஓகே, நான் இப்போத்துலேருந்தே உன்னை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன், நீ தூங்கு. சரி ஓகே, ஐ மிஸ் யூ. ஐ டோ மிஸ் யூ. சொல்லுடா, என்ன எல்லாம் ரெடியா? ஹே, ஒரு ஹாஃப் அன் அவர் தான், நானே வந்து கூட்டிட்டு வரேன். டேய் நீ ஒன்றும் வர தேவையில்ல, வெயில் வேற அதிகமாக இருக்கு, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, வேற யாரையாச்சும் அனுப்பி விடு. நான் தாண்டி உன கூட்டிட்டு வரணும். வேணான்னு சொல்றேன்ல, நீ ரிலாக்ஸ் ஆயிரு. சரி ஓகே வா. போச்சுன்னு தெரியல. எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க? இங்க பாரு, இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வேற எதைய பத்தி ஃபீல் பண்ணி இந்த சந்தோஷத்தை விட்டுறாத. அது வரும்போது நம்ம கஷ்டப்பட்டுக்கலாம். ரிப்போர்ட்டுங்க. இத பாரு, அன்னைக்கு நீ கொடுத்தது அப்படியே பேக்ல வச்சிட்டேன். ஏன்டா டென்ஷன் ஆகுற? டேய், இதுல இருந்து லாஸ்ட் பேஜ் எங்கடா? அதுல தான் நம்ம ரிசல்ட் இருக்கும். டேய், அன்னைக்கு கொடுத்தது அப்படியே பேக்ல வச்சிட்டேன்டா, அதுக்கப்புறம் நானே எடுத்து பார்க்கலடா. இதே மச்சான்,
அதில் தேடு மச்சான். டே மச்சான் இருக்குடா. அப்ப அவ எங்க தாண்டா போயிருப்பா? டே நீ வெளியே போய் பாரு, நான் உள்ள பாக்குறேன். இறுதி வாய்ப்பு கிடைக்குமோ?